ஆயுர்வேதிக் மசாஜ் படி தான் நீங்கள் வந்து எல்லா சிகிச்சையும் வந்து அழைக்கிறீங்களா இல்லை பொதுவாக அந்த மசாஜ் அப்படின்னு சொன்னால் ஆயுர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மசாஜ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது அப்படி இல்லை இதில் நிறைய சிகிச்சை முறை இருக்கிறது மசாஜுங்கிறது அதில் ஒன்று இப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து வழி இருக்கிறது இல்லை தொந்தரவு இருக்கிறது இல்லை பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சிகிச்சை அளிப்பாங்க பொதுவாக அந்த சிகிச்சையும் மசாஜையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் சிகிச்சைங்கிறது வேறு மசாஜுங்கிறது வேறு சிகிச்சை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி அது எந்த விதமான நோயாக இருக்கலாம் அந்த நோய்க்கு மருத்துவரை ஆலோசித்து ஏழு நாட்கள்லேருந்து நாற்பத்தெட்டு நாட்கள்லேயும் சிகிச்சை எடுக்கிறது சிகிச்சை முறை மசாஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை புதுப்பிப்பதற்கான ஒரு செயல் இந்த மசாஜோட நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுது தேவையற்ற கொழுப்புகளை குறையுது இந்த தேவையற்ற கொழுப்புகள் குறையிறப்ப இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து சீராகுது அதனால ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது அதே மாதிரி தலையிலையும் அவங்க மசாஜ் பண்ணுறாங்க தலையில் மசாஜ் பண்ணுறப்போ மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளுடைய ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து தூண்டப்படுகிறது அப்போ மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் எங்கேயாவது தடை தான் நமக்கு ஸ்ட்ரோக் வருது அந்த பேரலிசின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வருது அப்போ அது வந்து வராமல் போயிடும் ஸ்ட்ரோக் வராமல் போயிடும் அதேமாதிரி இன்றைக்கி தூக்கமின்மையால் நிறைய பேர் அவதைப்படுறாங்க ஏன்னா அவருடைய டே ஷிஃப்ட் ஒர்க்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு இல்லை லேட் நைட் படுக்கிறது அந்த மாதிரி காரணங்களால் அப்போ அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மசாஜ் எடுக்கிறப்ப நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்குது இன்னும் சுருக்கமாக மசாலா போனோம்னா உடம்ப ஸ்ட்ரெக்சராக வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்போ ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் இது வந்து உதவி செய்யுது பொதுவாக நம்ம வந்து உடல் அழகுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறதுக்கு இல்லை ஆரோக்கியமாக விருப்பம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் முப்பது வயதை தாண்டிட்டால் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது ஒரு முழு உடல் மசாஜ் ப்ளஸ் ஸ்டீம் பாத் எடுத்துக்கிறது நல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்தை அது மேம்படுத்தி கொண்டுகிட்டே போகும்